பயிற்சி 10.2 13 ஆசம் பாருங்கள். ஒய் ஈக்குவல் டு டேன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. இது வரைக்கும் பார்த்த சம்பளம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஒய் ஈக்குவல் டு இந்த டேன் தீட்டா வந்து உள்ள ரெண்டுலேயும் பெருக்கிறேன். சைன் தீட்டா இன்ட்டு டேன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. இதை கூட டேன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா அப்படி கூட எழுதிங்க. டேனே ரெண்டுலேயும் பெஸ்ட் வர மாதிரி கூட ஓகேவா. இதே ஸ்டெப் தான், நான் இதை மட்டும் மாற்றி எழுதியிருக்கேன். அதாவது டேன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. இந்த ஸ்டெப் எழுத தேவையில்ல, இதை கூட எழுதிங்க. எப்படி வேணாலும் நம்ம போடலாம் ஓகேவா. இப்போ இதுவும் இதுக்கும் நடுவில் ப்ளஸ் தானே இருக்குது, இதை தனியாக போடலாம், இதை தனியாக போடலாம். ஆனால் இதில் நம்ம கொஞ்சம்னா ஆல்ட்ரு பண்ணலாம். ஆல்ட்ரு பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஆல்ட்ரு பண்ணிங்க. அதாவது டேன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. டேன் தீட்டா எப்படி இருந்தால் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா பெருக்கல் காஸ் தீட்டான்னு வருமா? டேன் தீட்டாவுக்கு பதிலாக சைன் தீட்டா பை காஸ் தீட்டா பெருக்கல் இந்த காஸ் தீட்டா அப்படி வரும். காஸ் தீட்டாவுக்கு காஸ் தீட்டா கேன்சல். அப்போ டேன் தீட்டா இருக்கிற இடத்துல வெறும் சைன் தீட்டா மட்டும் வருமா? எப்படின்னு பாருங்கள். டேனுக்கு பதிலாக சைன் பை காஸ்னு எழுதுறேன். இந்த வகுத்தில் இருக்கிற காசுக்கு இந்த காஸ் தீட்டா கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி சைன் தீட்டா மட்டும் இருக்கும். இப்போ டியு பை டிஎக்ஸ் எடுத்தோம்னா இது ரெண்டும் ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, ரெண்டுக்கு நடுவில் ப்ளஸ் இருக்கே தனித்தனியாக போட்டலாமா அப்படின்னு கேட்கலாம். தனித்தனியாக போடலாம். ஆனால் இதை நம்ம ஆல்ட்ரு பண்ணோம், இது ரெண்டும் பெருக்கல் இருக்குது பாருங்கள் ஓகேவா. இதுக்கு வந்து டி பை டிஎக்ஸ் இன்ட்டு சைன் தீட்டா அது மட்டும்தான் வரும். ஏன்னா இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டும் பெருக்கல் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த சம்லாம் ஒன்று ப்ளஸில் நடுவில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும், அல்லது ரெண்டும் பெருக்கலில் இருக்கும். இதில் எப்படின்னா இது ரெண்டும் பெருக்கலில், இது வந்து ப்ளஸில். இதுக்கு என்ன பண்ணுவோம், டேன் தீட்டாவுக்கு ஃபஸ்ட்டு எடுப்போம், சைன் தீட்டாவை அப்படியே வச்சுக்குவோம். அடுத்தது சைன் தீட்டாவுக்கு டி பை டி எக்ஸ் எடுப்போம், டேன் தீட்டா அப்படியே இருக்கும். ப்ளஸ் இது தனியாக எடுக்கணும் ஓகே. இந்த சம்மில் ரெண்டுமே கலந்து வந்திருக்கும். அதாவது இப்போ நீங்கள் எப்படி இருக்குன்னா டிஒய் பை டி தீட்டா. ஏன்னா இங்கே எக்ஸ் வந்தால் எக்ஸு, டி வந்தால் டி பண்ணோம், தீட்டா வந்ததுனால இது. அப்போ ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணுவோம், டி பை டி தீட்டா ஈக்குவல் டு இன்ட்டு டேன் தீட்டா. சைன் தீட்டா அப்படியே இருக்குமா? இதுக்கு மட்டும்தான் டி பை டி எக்ஸ் எடுப்போம், அதாவது டி பை டி தீட்டா. அடுத்தது ப்ளஸ் குறி போட்டு டேன் தீட்டாவை முன்னாடி எழுதிட்டு டி பை டி தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. அதாவது இது ரெண்டும் பெருக்கல் இருக்குது. பெருக்கல் இருந்தால் என்ன பண்ணுவோம், ஒரு இதுக்கு டி பை டி எக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இன்னொரு இது கூட சும்மா தான் வரும். டேன் தீட்டாவுக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறேன், சைன் தீட்டா கூட சும்மா இருக்கும். அடுத்து சைன் தீட்டாவுக்கு அப்ளை பண்ணுறேன், அப்போ டேன் தீட்டா கூட சும்மா இருக்கும். அடுத்து இந்த ப்ளஸ் இருக்கிறது தனியாக எழுதிடலாம், டி பை டி தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா ஓகேவா. டேன் தீட்டாவுக்கு அதாவது நீங்கள் ஃபார்முலாவில் டேன் எக்ஸ்ன்னு பார்த்துருப்பீங்க, அதே தீட்டான்னு வரும்போது எக்ஸுக்கு பதிலாக தீட்டா. நல்லா பாருங்கள், டேன் எக்ஸுக்கு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸா, அப்போ இதுக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் இந்த டேன் தீட்டா அப்படியே வரும். சைன் எக்ஸுக்கு, சைன் எக்ஸுக்கு டி பை டி எக்ஸ் எடுத்தால் காஸ் எக்ஸா, அப்போ சைன் தீட்டாவுக்கு டி பை டி தீட்டா எடுத்தோம்னா காஸ் தீட்டா ஓகேவா. ப்ளஸ் டி பை டி தீட்டா சைன் தீட்டாவுக்கு எடுத்தோம்னா காஸ் தீட்டா. இது ரெண்டும் ஒரு ஜோடி, இது ரெண்டும் ஒரு ஜோடி, இது தனியாக இருக்குது ஓகேவா. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா எப்படி எழுதலாம், ஒன் பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா இன்ட்டு சைன் தீட்டா. இதை எப்படி எழுதலாம், டேன் தீட்டாவை சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. இந்த காஸ் தீட்டாவுக்கு காஸ் தீட்டா கேன்சல் ஓகேவா. இதை எப்படி எழுதலாம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டாவை ஒன் பை காஸ் தீட்டா பெருக்கல் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அதாவது காஸ் ஸ்கொயர் தீட்டாவை ரெண்டாக பிரித்து எழுதுறேன், காஸ் தீட்டா பெருக்கல் காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது இதுவும் பெருக்கலில் தான் இருக்குது, அதனால் இந்த மாதிரி நம்ம பிரித்து எழுதலாம். கூட்டலோ கழித்தலோ இருந்தால் தான் அந்த பிரச்சனை ஓகே. பெருக்கல்ல இருக்கும்போது நீங்கள் எப்படி வேணாலும் எழுதலாம். ப்ளஸ்
சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஒன் பை காஸ் தீட்டா அப்படியே வருமா? இப்படி ஆல்டர் பண்ணிடலாம். ஒன் பை காஸ் தீட்டா எப்படி எழுதலாம்? ஒன் பை காஸ்னா சீக்கனா, சீக்கன் தீட்டா பெருக்க சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவோட வேல்யூ டேன் தீட்டா. ஓகே, ஒன் பை காஸ் தீட்டாவோட வேல்யூ சீக்கன் தீட்டா, சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவோட வேல்யூ டேன் தீட்டா, ப்ளஸ் சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. அதாவது எதுவுமே பின்னத்தில் இல்லாத மாதிரி எழுதியிருக்கோம். 14 வருஷம் பாருங்கள். ஒய் ஈக்குவல் டு கொசிகன் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ். ஓகேவா? இப்போ நீங்கள் டிஒய் பை டிஎக்ஸ்னு எழுதலாம், அல்லது ஒய் டேஸ்னு கூட எழுதலாம். அது நம்மளோட விருப்பம் தான், ரெண்டும் ஒரே மீனிங் தான். டிஒய் பை டிஎக்ஸ் இது ரெண்டும் பெருக்கல் இருக்குதா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கொசிகன் எக்ஸை அப்படி எழுதலாம், டி பை டிஎக்ஸ் காட் எக்ஸுக்கு மட்டும் எழுதலாம், ப்ளஸ் காட் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், டி பை டிஎக்ஸ் கொசிகன் எக்ஸ். அதாவது ரெண்டு இது இருக்குது, ஃபஸ்ட்டு காட் எக்ஸுக்கு டி பை டிஎக்ஸ் எடுக்கிறேன், அடுத்து கொசிகன் எக்ஸுக்கு டி பை டிஎக்ஸ். ஆனால் ரெண்டு இதுவும் வந்துகிட்டே தான் இருக்கும், கூட வருது. கொசிகன் எக்ஸ் காட் எக்ஸுக்கு நம்ம டி பை டிஎக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா, காட் எக்ஸுக்கு எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸா? இங்கே மைனஸ் போடக்கூடாது, ப்ராக்கெட்டில் போடணும். ஏன்னா இது ரெண்டும் பெருக்கலில் தான் இருக்குது. ஓகேவா? இங்கே மைனஸ் போட்டோம்னா இது ப்ளஸ் ஆர் மைனஸில் வந்துடும். டி பை டிஎக்ஸ் எதுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு ப்ராக்கெட் போட்டுங்க, ஏன்னா இதுவும் இதுவும் பெருக்கலில் இருக்குது. ப்ளஸ் காட் எக்ஸ் அப்படி எழுதுங்க. கொசிகன் எக்ஸ், கொசிகன் எக்ஸுக்கு நம்ம டி பை டிஎக்ஸ் எடுத்தால் மைனஸ் கொசிகன் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ். ஓகேவா? கொசிகன் எக்ஸும் கொசிகன் எக்ஸும் பெருக்கிறோம், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் கொசிகன் கியூப் எக்ஸா? இங்கே அடுக்கு ஒன்று, இங்கே அடுக்கு ரெண்டு, ஒரே மாதிரி நம்பரை பெருக்கும்போது அடுக்கை கூட்டுவோம். ஓகேவா? இங்கே வந்து இது ரெண்டும் பெருக்கல்ல தாங்க, அதனால் தனித்தனியெல்லாம் பெருக்கக்கூடாது, இது மாதிரி தனித்தனியே பெருக்கக்கூடாது, ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்தது ஒரு நம்பர் தான். ஓகேவா? இங்கே ப்ளஸ்ஸு இங்கே நடுவில் வந்தால் தான் இதுக்கு தனியாக பெருக்கணும், இதுக்கு தனியாக பெருக்கணும், இது ரெண்டும் நடுவில் புள்ளி தான் இருக்குது, பெருக்கலில் இருக்குது. அதனால் மைனஸ் கொசிகன் எக்ஸ் அப்படியே எழுதிட்டு காட் எக்ஸையும் காட் எக்ஸையும் பெருக்கும்போது காட் ஸ்கொயர் எக்ஸ். நல்லா புரிஞ்சுங்க, இங்கே மைனஸ் இருந்தால் தான் இதுக்கும் இதுக்கும் தனித்தனியாக பெருக்கும். ஓகேவா? அதுதான் இது முன்ன பின்னா எழுதியிருந்தால் தான் அந்த மாதிரி இதில் வருது பார்த்தீங்களா. இதில் ரெண்டு இது கிடையாது, ஒரே இது தான். கொசிகன் எக்ஸோட விரிவாக்கம் கொசிகன் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ். ஓகேவா? இது அதனால் உள்ள ஒரு இது கூட மட்டும் பெருக்கினா போதும், ஏன்னா இது ரெண்டும் ஆல்ரெடி பெருக்கலில் தான் இருக்குது. உதாரணத்துக்கு 5 ப்ளஸ் 3னு இருந்து பெருக்கல் 2 இருந்தால் ரெண்டையும் 5 பெருக்கும், ரெண்டையும் 3 பெருக்கும். அதே 5 பெருக்கல் 3 வெளியே 2 இருக்குன்னா 5 5 5 2 30 எழுதிடும். ஓகேவா? கொசிகன் எக்ஸ் எப்படி எழுதலாம்னா 1 பை சைன் எக்ஸ்ன்னு எழுதலாமா? இந்த மைனஸ் அப்படியே போட்டுறேன், 1 பை சைன் கியூப் எக்ஸ். கொசிகன் எக்ஸ் ஈக்குவல் டு 1 பை சைன் எக்ஸ் மைனஸ் கொசிகன் எக்ஸ் எப்படி எழுதலாம், 1 பை சைன் எக்ஸ். காட் எக்ஸ் எப்படி எழுதலாம், டேன் தீட்டாவை எப்படி எழுதுவீங்க, சைன் பை காஸ்னு. காட் தீட்டாவை காஸ் பை சைன் எழுதுவோமா? அதனால் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ். இது எப்படி எழுதுங்க, 1 பை சைன் கியூப் எக்ஸ். ஆனால் இது ரெண்டும் பெருக்கலில் தான் இருக்கு பாருங்கள். இது ரெண்டையும் பெருக்கலாமா? பெருக்கலில் தான் இருக்குது, கூட்டலில் இருந்தால் தான் பகுதி ஒரே மாதிரியே இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இது ரெண்டையும் பெருக்கிறோம், ஒன்றையும் காஸ் ஸ்கொயர் எக்ஸையும் பெருக்குனா காஸ் ஸ்கொயர் எக்ஸ், சைன் எக்ஸையும் சைன் ஸ்கொயர் எக்ஸையும், சைன் எக்ஸையும் சைன் எக்ஸையும் பெருக்கிறோம், அடுக்க கூட்டுறோம். இங்கே ரெண்டு இருக்குது, இங்கே அடுக்கு ஒன்று, அப்போ சைன் கியூப் எக்ஸ். இப்போ பகுதி ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்குது,
சைன் கியூப் எக்ஸ் மைனஸ் ஒன்று மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் காமனாக வெளியே எடுத்துறேன். அப்போ ஒன் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸு பை சைன் கியூப் எக்ஸ்